சின்ன வயசுலேருந்தே கதைகள் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். யாராச்சும் சொன்னாலும் நேரம் போகிறது தெரியாமல் உட்காந்துருப்பேன். அந்த கதைகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அங்கே அந் அதை பேஸ் பண்ணி தான் அதை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வளர வளர வேறு வேறு வேலைக்கு போகும்போது அந்த வேலைகளில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. நானாக யோசித்தேன், கொஞ்சம் நமக்கு பிடிச்ச வேலைகள் மட்டும்தான் செய்யணும், மற்ற வேலைகள் போகும்போது அதில் எந்த ஒரு நாட்டம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியும்போது படங்கள் பார்க்கும்போது என்னோடய கதைகள்லாம் இங்கே உயிராக இருந்தது. ஸோ இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தப்போ அது எப்படி பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் தான் ஐஜீன். இங்கே வந்ததுக்கப்புறமா சினிமாங்கிறது வெறும் படம் மட்டும் இல்லை, அதில் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதில் எதை நான் பிடிக்கணும் அப்படின்னு போது இங்கே எஃப்ஜி கேரக்டரோட பிஜியில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுதான் நிலையாகவும் இருந்தது. ஸோ அதை நான் சூஸ் பண்ணேன். அதில் இப்போ நான் ரோட்டை பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு சினிமா நான் என்னன்றத விட சினிமாக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி ஹாப்பி. ஐஜீன் ஃபேமிலியில் நான் இன்றைக்கி ஒரு மெம்பராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது.